முல்லை பெரியாறு, அது வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமா அவங்களுக்கு சொந்தமா அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 56 ஆரம்பிச்ச துரோகம் அது இன்னைக்கு வரைக்கும் 1956 மொழிவழி பிரிவினையிலே அவங்களுடைய துரோகம் ஆரம்பிச்சாச்சு. 1979 அந்த ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் வந்து என்ன சொல்லுதுன்னு ஆரம்பித்து அதோட நிறுத்தியிருக்கோம். இந்த ஒப்பந்தம் என்ன சொன்னது, அது பிற்பாடு வந்த சிக்கல் என்ன தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இந்த முல்லை பெரியாறு அணை விஷயத்தில்? தேவையற்ற ஒன்று அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது போடப்பட்டிருக்க கூடாது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு இன்று வரை அந்த ஒப்பந்தத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அது நடக்கலை. அன்றைக்கு சென்னை ராஜதானியிலும் மலபாரை சேர்ந்த மலையாளிகளுடைய ஆதிக்கம் இருந்தது. நிறைய பேர் நம்ம கவனிக்கிறது இல்லை. சென்னை ராஜதானிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மலபார், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு வரைக்கும் அன்றைக்கு சென்னை ராஜதானி தான். தேர்குளம், பெருமேடு, உடுமஞ்சல் சுற்றுலா மேம்படுத்தப்பட்டது. அந்த மூன்று தாலுகா ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வரி வருவாயில 14 விழுக்காடை கொடுக்க முடியும்னா அங்க இருக்கக்கூடிய செல்வ வளம் என்ன என்பது பெரியாருக்கு தெரியல. முல்லை பெரியார் அணைக்காக தமிழ்நாட்டில் இருந்த எல்லா முதலமைச்சர்களை விட, அந்த அதிமுகவினுடைய நிறுவனரான எம்ஜிஆர் செய்ததை விட, இந்த அம்மையார் வந்து அணைக்காக செய்த தியாகங்கள் அதிகம். அதை நான் வெளிப்படையா இல்லை, அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அந்த கருணாநிதி அவர்கள் செய்யலை. எங்களுடைய அரசு திராவிட அரசு, இந்த அரசும் கேரளாவை ஆளக்கூடிய பினராயி விஜயன் தலைமையிலான அரசும் திராவிட அரசு தான் என்று சொல்லி கைத்தட்டல் வாங்கின. ஆனால் அந்த அணையை நம்பி இருக்கக்கூடிய 500,000 விவசாயிகள் கரிமூட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த பெரியார் தண்ணி பாய்கிறதோ மதுரை மாநகரத்திற்கு, அந்த மதுரை மாநகரத்தில் 95 விழுக்காட மக்கள் பெரியார் தண்ணி தான் குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக இந்த கட்சி வெங்கடேஸ்வரனுக்கு முன்னால் நிறுத்தியது ஒரு மலையாளியான விக்ரமன் நாயரை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் மதுரைக்கு யாரு சங்கமாக வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில விக்ரமன் நாயர் ஒரு வேட்பாளராக இந்த கட்சி நிறுத்தியது. வரலாற்றில் எப்படி வந்து நம்ம ராஜபக்சேக்கு ஒரு இடம் கொடுக்கிறோமோ அதை விட ஒரு மடங்கு கூடுதலான இடத்தை நாம் பட்டம் தானப்பிள்ளை கொடுக்கிறோம். இன்றைக்கு தேவிகுளம் பேர்மேட்டிலே மலையாள குடியேற்றம் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் அந்த பட்டம் தானப்பிள்ளை தான்.